அதே மாதிரி திமுக என்றால் ஊழல் அரசியல், வாரிசு அரசியல், பிரிவினைவாத அரசியல், மொழி என்கின்ற பெயரில் மொழி மோதல்களை ஊக்குகின்ற அரசியல். எனவே இதை ஒழிக்க வேண்டும். பிரதமர் சொன்னது காரணம், ஒரு வலுவான மத்திய ஆட்சி வந்துடும், மாநிலத்திலையும் அதை உறுதி செய்கின்ற ஆதரிக்கின்ற ஒரு மாநில ஆட்சி பாஜக ஆட்சி வரலாம் வரும். 13வது நாடா இருந்தது 5, ஜிடிபி உயர்வு, பயங்கரவாதிகளின் கூடாரம் கொட்டம் அழிப்பு, மகளிருக்கு மிகப்பெரிய மரியாதை, யாராலும் மறுக்க முடியாத வளர்ச்சி. திமுக பொறுத்த மட்டும் அதனுடைய மையப்புள்ளியே வந்து பிரிவினைவாதம் மற்றும் ஊழல் தான், குடும்ப ஆட்சி. அந்த வகையில ரூஜி ஊழல், அதற்கு முன்னால சர்க்காரியா கமிஷன் ஊழல், இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் குறைச்சிட்டோமே தவிர வறுமை கோட்டுக்குள்ள ஆள் இருந்துட்டு தான் இருக்காங்க. காங்கிரஸ் போன்ற கொள்கைகள், அதாவது பயங்கரவாதம், பிரிவினைவாதம், தீவிரவாதம் இவர்களை ஆதரிப்பது, மத மோதல்களை ஏற்படுத்துவது, மதசார்பினை என்கிற பெயரில் இப்படி ஊழல், இந்த மாதிரியான செயல்பாடுகள் கொண்ட நிலையை மாற்றுவது, ஒழிப்பது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார், திமுக கொள்ளையடித்த பணத்தை மீட்டு மீண்டும் தமிழக வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் என குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் இது மோடியின் உத்தரவாதம் என அவர் வந்து அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். இது நடக்குமா? திமுக கொள்ளையடித்த பணம் மீட்கப்படுமா? அதாவது ஒரு பிரதமர் வந்து எவ்வளவு தைரியமாக இருக்கிறார் என்பதற்கு, எவ்வளவு சுத்தமாக இருக்கிறார் என்பதற்கு, எவ்வளவு திமுகவையும் தமிழ்நாட்டு அரசியலையும் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். திமுக பொறுத்த மட்டும் அதனுடைய மையப்புள்ளியே வந்து பிரிவினைவாதம் மற்றும் ஊழல் தான், குடும்ப ஆட்சி. அந்த வகையில ரூஜி ஊழல், அதற்கு முன்னால சர்க்காரியா கமிஷன் ஊழல் என்று ஊழல்களுடைய எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவுக்கு அது ஈடுபட்டிருக்கிறது. அரசியல்ல ஒரு பெரிய கஷ்டம் வந்து அதை நிரூபிக்கிறதுக்கான காலகட்டம் கூடும், அதுக்குள்ள இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க, அது தடுக்கப்படும், அல்லது இவர்கள் புனிதர்களாக மறுபடியும் மனிதர்களாக இது ஓட்டர்களால் பார்க்கப்பட்டு விடுவார்கள். இது தொடர்ந்து ஒரு சுழற்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த தடவை பிரதமர் சொன்னது காரணம், ஒரு வலுவான மத்திய ஆட்சி வந்துடும், மாநிலத்திலையும் அதை உறுதி செய்கின்ற ஆதரிக்கின்ற ஒரு மாநில ஆட்சி பாஜக ஆட்சி வரலாம் வரும் என்கின்ற சூழ்நிலையில கடந்த காலத்தில் எதற்காக இதனுடைய மையப்புள்ளி வந்து மாநிலத்தில் உங்களுக்கு ஆளுகின்ற உரிமை மக்களை நிர்வகித்து அவர்களை உயர்த்துவதற்காக, உங்களை உயர்த்திக் கொள்வதற்காக அல்ல. அதைத்தான் உங்களை உயர்த்திக் கொள்வதுதான் இப்போது உள்ளூர் கட்சிகள், மாநில கட்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கு. அதனால குடும்பத்தில் அவங்களுடைய பரம்பரை பரம்பரையான ஆட்சி வருது, எக்கச்சக்கமான சொத்து வாங்கி போட்டு குடிக்கிறாங்க. இதை வந்து மக்களுக்கு சொல்லி நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, இங்கே இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள், அதை மாற்றுவோம், அதன் மூலமாக என்ன செய்தி என்றால் மற்ற மாநிலத்தில் இதே மாதிரி இருப்பவர்கள் மாற வேண்டும், மாறாவிட்டால் மாற்றப்படுவார்கள். எனவே திமுகவுக்கு அப்படி ஒரு அழுத்தமும் எச்சரிக்கையும் கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. நரேந்திர மோடியால் இதை செய்ய முடியும். இது வெறும் வாய் வார்த்தை அல்ல, வார்த்தை ஜாலம் அல்ல. அதற்கான காலகட்டங்கள் வேணுமாலும் கொஞ்சம் கூடலாம், ஆனால் வந்த உடனேயே ஒரு ஓரிரு மாதங்களிலேயே எக்ஸ்போஸ் செய்யப்படுவார்கள், உள்ளே அனுப்ப வேலைகளை தொடங்குவோம். அதாவது திமுக கொள்ளையடித்த பணத்தை மீட்பது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு ஒரு எச்சரிக்கையும் விதத்தில் ஒன்று சொல்லியிருந்தாரு, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது எனவும் அவர் வந்து பேசியிருந்தார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல, அதனுடைய ஆழமான வார்த்தை என்ன என்று சொன்னால், நாம வந்து காங்கிரஸ் முக்த் பாரத் என்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் 2014லயே அந்த ஒரு கோஷத்தை கொண்டாந்தோம். காங்கிரஸ் இந்த கட்சியை முழுதாக அழிப்பது என்பது அல்ல, அதனுடைய அர்த்தம் வந்து காங்கிரஸ் போன்ற கொள்கைகள், அதாவது குடும்ப அரசு, பயங்கரவாதம், பிரிவினைவாதம், தீவிரவாதம் இவர்களை ஆதரிப்பது, மத மோதல்களை ஏற்படுத்துவது, மதசார்பினை என்கிற பெயரில் இப்படி ஊழல், இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான செயல்பாடுகள் கொண்ட நிலையை மாற்றுவது, ஒழிப்பது, ஒரு பரிபூரணமான வளர்ச்சி உள்ள நல்லாட்சியை கொண்டு வருவது. காங்கிரஸ் என்றால் நல்லாட்சிக்கு எதிரான ஆட்சி, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். அதே மாதிரி திமுக என்றால் ஊழல் அரசியல், வாரிசு அரசியல், பிரிவினைவாத அரசியல், மொழி என்கின்ற பெயரில் மொழி மோதல்களை ஊக்குகின்ற அரசியல். எனவே இதை ஒழிக்க வேண்டும். எனவே இந்த சிந்தனை கொண்ட எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், இந்த சிந்தனை பதிந்திருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகள் முழுவதுமாக மக்களிடம் பெரும் எதிர்ப்பையும் ஏமாற்றத்தையும் பெறுவர். அதன் மூலமாக இந்த சிந்தனையே வராத கட்சிகள் மட்டுமே ஜீவிக்க முடியும் என்பதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்டினுடைய மையப்புள்ளி. அந்த வகையிலே ஒருவேளை திமுக இதையெல்லாம் மாற்றி கொண்டால் அது ஜீவிக்கலாம், இல்லாவிட்டால் அந்த சிந்தனை கொண்ட திமுக மக்களாலே நிராகரிக்கப்படும். அந்த நிராகரிப்புக்கான சூழ்நிலையை உருவாக்கும் என்பதுதான் மோடி அவர்களுடைய
சில்வர் லைன், கோல்டன் லைன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசி இருக்கிறார், இந்த 10 ஆண்டு ஆட்சி என்பது வெறும் ட்ரெய்லர் தான் சொல்லியிருக்கிறார். இந்த ட்ரெய்லரே வந்து எதிர்கட்சிகளால தாங்கிக்க முடியல, எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்தியா என்பது உலகின் பாரதம், அதாவது குருவாக மாறிக்கொண்டு வருகிறது. அடுத்த வரக்கூடிய ஆட்சி எப்படி அமைய போகிறது? சரியாக சொல்லியிருக்கிற விஜய், இது ஒரு ட்ரெய்லர். ட்ரெய்லரே இவ்வளவு தூரத்துக்கு சுறுசுறுப்பா, விறுவிறுப்பா, சென்சேஷனலா, வரவேற்பா இருக்கிறப்போ ஒரிஜினல் எப்படி இருக்கும்? தூக்கிட்டு போகும். ஏன்னா உலகத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியில 13வது நாடா இருந்தது 5, ஜிடிபி உயர்வு, உலக நாடுகளின் மிகப்பெரிய மரியாதை, சுத்தமாக பயங்கரவாதிகளின் கூடாரம், கொட்டம், அழிப்பு, உள்நாட்டுல வந்து வேலைவாய்ப்பு, மகளிருக்கு மிகப்பெரிய மரியாதை, பரிசியா செக்மெண்ட் 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 செக்மெண்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னா, பாஜக காரணத்துக்காக சொல்லல, யாராலும் மறுக்க முடியாத வளர்ச்சி, எல்லாருக்குமான வளர்ச்சி, மைனாரிட்டி மெஜாரிட்டிலாம் கிடையாது, சமூகத்தில் வந்து பாதிக்கப்பட்ட பலகீனமான அத்தனை பேருக்கும் வளர்ச்சி, உண்மையான ஒரு மதசார்பற்ற நாடு. திமுக காங்கிரஸ் வந்து பிரச்சாரத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, திமுக பிரச்சாரத்துக்காக செஞ்சு உண்மையிலேயே செய்து கொண்டிருக்கிறோம், அவர்களே வந்து பாராட்டுகிறார்கள் என்று எல்லா திசையிலும் எல்லா முனையிலும் எல்லா வகையிலும் இது வந்து பாராட்டப்பட்டு கொண்டிருப்பதால, இதை வந்து இந்த அனுபவத்தை வைத்து இன்னும் அதிகமான உயர்வுக்கு நாட்டை கொண்டு செல்ல. ஏன்னா இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பர்சன்டேஜை குறைச்சிட்டோமே தவிர வறுமை கோட்டுக்குள்ள ஆள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவர்களுக்கும் மீடியமாக சம்பாதிக்கிற இடையில கேப் இருக்க தான் செய்யுது. இதையெல்லாம் மாற்றி ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் ஐடியல் கண்டிஷனுக்கு நாட்டை கொண்டு வருவதற்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் முறுகிறோம். அதனால அதுதான் உண்மையான இதா இருக்கும், ஒரிஜினல் மூவியா இருக்கும்னு அவர் சொல்லுவது நியாயமான விஷயம். அதற்காக தான் இப்படி சொல்லுகிறார். வரக்கூடிய ஆட்சி அடிப்படை தேவைகள், அத்தியாவசிய தேவைகள், மிக முக்கியமான அவசியமான உள்கட்டமைப்புகள் என்று இவைகளை எல்லாம் நாம் இப்போது உயர்த்தி இருக்கிறோம், பலப்படுத்தி இருக்கிறோம். இனி வளர்ச்சியை வந்து உச்சகட்டத்துக்கு கொண்டு செல்ல போகிறோம். எப்படின்னா, வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் என்பதே இல்லாத ஒரு சூழ்நிலை, வறுமை கோட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இப்ப சொன்னாங்களே, ஒரு கோடி பெண்கள் 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பது என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது ஆனுவலி என்று கொண்டது போல, இந்த வறுமை கோட்டுக்கு கீழே அல்லது வறுமை கோட்டை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த ஒரு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வலுவை பெறுகின்ற, அதே மாதிரி நாடு உட்கட்டமைப்பு வசதியில பேசி எக்கச்சக்கமான ஏர்போர்ட் வந்துச்சு, அது இது மிக வேகமான ட்ரெயின்கள் வந்துருச்சு, நாட்டினுடைய 1 கோடியிலிருந்து 100 கோடிக்கு போகக்கூடிய தூரம் எக்கச்சக்கமாக இருந்தாலும் நேரம் பயண நேரம் குறைஞ்சிருச்சு. இப்படி வந்து வளர்ந்த நாடுகளுக்கு சமமான ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். எனவே அந்த நோக்கிய பயணமாக வருகின்ற வெற்றிக்கால ஆட்சியினுடைய பயணம் இருக்கும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி.